ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். மகர ராசி அன்பர்களே, நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ராசியில் ஒரு கிரக கூட்டணி, செவ்வாய் சுக்கிரன் சனி. செவ்வாய் ராசியில் உச்சமான ஒரு நிலையில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். சுக்கிரன் மகர ராசிக்கு ஒரே ஒரு யோகக்காரகன் சுக்கிரன் தான். அவருடைய ஒரு சஞ்சாரமானது மகரத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் சனி பகவான் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார். அது ஏழரை சனியில் இரண்டாம் பாகம் ஜென்ம சனி நமக்கு போயின்ட்டுருக்கு. பொதுவாக ஒரு ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் நல்ல ஒரு சிக்கல்கள் எல்லாம் நீங்கி உறவு பலப்படும். பார்த்தோம்னா செவ்வாய் ரத்தக்காரகன், வீடு மனைக்காரகன், அதுவும் மகர ராசிக்கு நான்காம் இடத்துக்குடையவர், பதினோராம் இடத்துக்குரியவர். அவர் ராசியில் உச்சமாகிறது ஒரு நல்ல ஒரு தன்மை. நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அது மாதிரி ஆட்சி அதிகாரமிக்க மனிதருடன் தொடர்பு அவர்களால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பதவிகள் தேடி வரும், பொறுப்புகள் கூடி வரும். இதுவரைக்கும் தொழில் இருந்து வந்த சிக்கல்கள் நிச்சயமான முறையில் விலகும். புதிய உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை உங்களுக்கு வழங்கும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். பெண்களை பொறுத்தவரை மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். நான்காம் இடத்துக்கு ராகு பகவானுடைய ஒரு வரவானது அமைஞ்சிருக்கு. நான்காம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்த்து அருளி செய்கிறார். எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிச்சயமான முறையில் விலகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். தினசரி விநாயகர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். சந்திராஷ்டம தினங்கள் 16, 17 அதிர்ஷ்டமான தினங்கள் 30, 31. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும். நான் இறைவனிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.